அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கதமம் தமிழ் இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன டாபிக் பத்தி பேச போறேன்னா ராணுவ மரியாதை இருபத்தி ஒரு குண்டு வழக்கம் இத பத்தி நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இதுக்கு எதுக்காக இது பண்றாங்க இந்த இருபத்தி ஒருன்ற நம்பர் எப்படி பிக்ஸ் பண்ணாங்க இதெல்லாம் நமக்கு அவ்வளவா தெரியாது நான் இந்த டாப்பிக்கில் எதுக்காக நம்ம இந்த 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 மரியாதையை நம்ப மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் யார் யாருக்கெல்லாம் இந்த மரியாதை கொடுக்குறாங்க அதுவும் குறிப்பாக இந்த இருபத்தோரு நம்பர் எப்படி வந்தது அதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் இருக்குது பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க இப்போ டாபிக் உள்ள போயிடலாம் முதல்ல இந்த இருபத்தி ஒரு குண்டு முழக்கம் வந்து எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் குடியரசு தினத்தப்ப கொடியெல்லாம் எடுத்துவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி டைம்லலாம் இந்த இருபத்தோரு ஒரு குண்டு முழக்கம் வந்து நடக்குதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாள் இந்நாள் பிரதமர் குடியரசுத் தலைவர் அதுக்கப்புறம் எந்த மாநிலத்தில் இருந்தாலுமே முன்னாள் இந்நாள் முதலமைச்சர்கள் எல்லாருக்குமே வந்து இறுதி அஞ்சலி பண்ணும்போது இறுதி சடங்கு பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த டைம்ல வந்து ராணுவ மரியாதையை சொல்லிட்டு இருபத்தி ஒரு குண்டு முழக்கம் வந்து அவங்களோட இறுதி சடங்கு அப்ப செய்வாங்க ஓகேங்களா இப்போ வந்து இது எப்போ எப்பெல்லாம் செய்வாங்க அதுக்கப்புறம் இறுதி சடங்குக்காக செய்கிறாங்க இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கப்புறம் இது எதனால இந்த இருபத்தி ஒன்று அப்படின்ற வந்து இந்த நம்பர் ஃபிக்ஸ் ஆச்சு அது மட்டும் இல்லாம இந்த எதுக்காக இந்த குண்டு வழக்கம் வந்து இது ஒரு இராணுவ மரியாதையாக எப்படி உருவாச்சு அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஆரம்ப காலகட்டத்துல எப்படின்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் டிராவல் வந்து கடல் மூலியமாக தான் இருக்கும் மேக்ஸிமம் ரோட் பை இருக்காது க கடல் கடல் வழியாக தான் வருவாங்க கப்பல்ல தான் வருவாங்க அப்படி கப்பல்ல வரும்போது அவங்க வேற நாட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து நாங்க போர் புரியத்துக்கு வரல ஒரு வியாபார ரீதியாவோ இல்ல தான் நாங்க வரோம் அதனால எங்களை நீங்க தாக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எங்க கையில எந்த ஆயுதமும் கிடையாது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு காட்டுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட கப்பலில் இருக்க எவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த வெடி வந்து வானத்தை நோக்கி சுட ஆரம்பிச்சிருவாங்களாம் அவங்க எத்தனை முறை சுடுவாங்கன்னா ஏழு முறை சுடுவாங்க இது என்ன இந்த ஏழு முறை அப்படின்றத கவுண்ட் எப்படின்னா அளவுக்கு ஸ்டோரேஜ் மட்டும்தான் அவங்களோட கப்பலில் இருக்கும் அதனால் வந்து அவங்க ஏழு முறை அவங்களோட ஸ்டோரேஜ் ஃபுல்லாத்தையும் எடுத்து வெடி வெடி மருந்து எல்லாத்தையுமே வானத்தை நோக்கி சுட ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிற சுடுறதுக்கும் நம்ம கடற்படை கடற்படையில நிற்பாங்க பார்த்தீங்களா கரையில் இவங்க வந்து அவங்களோட ஒவ்வொரு குண்டுக்கும் பதிலுக்கு மூணு குண்டு சுடுவாங்க இப்போ ஏழு இன்ட்டு மூணு வந்து இருபத்தி ஒரு குண்டு இதுதான் இருபத்தி ஒன்று அப்படின்ற நம்பர் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் அதுக்கப்புறமா காலம் மாற மாற டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் போது சோடியம் நைட்ரைட் வந்து அவங்களோட கப்பலில் வெடி பொருளாக யூஸ் இருந்தாங்க அதுக்கு பதிலாக அமோனியம் நைட்ரைட் யூஸ் பண்ணுறதால நிறைய ஸ்டோரேஜ் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்ததுனால அமோனியம் நைட்ரைட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில் கப்பலில் வரவங்கள்லாம் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் இருபத்தி ஒரு முறையும் கப்பல்ல இருந்தே சுடு வாங்க அதுக்கு பதிலா சமாதானத்துக்கு நாங்களும் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இருபத்தி ஒரு முறை கரையில இருந்து சுடுவாங்க இருபத்தொன்னு இருபத்தொன்னு இங்கேயும் இருபத்தொன்னு அங்கேயும் இருபத்தொன்னு சொல்லிட்டு இருபத்தொன்னுன்ற நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுச்சு இந்த வழக்கம் வந்து காலங்காலமா போயிட்டு தாங்க இருந்தது ஆனா இது வந்து ஒரு ராணுவ மரியாதை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூஎஸ் தான் அவங்க தான் வந்து இது வந்து அதிபருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்தாங்க அதை தொடர்ந்து எல்லா நாடுகளுமே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நாட்டுல ஸ்டார்டிங்ல எல்லாம் ராஜாங்களுக்கு இந்த மாதிரி அதிபர்கள் பிரதமர்களுக்கு இவங்களுக்கு மட்டும் தான் இருந்தது இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாற மாற காலம் மாற மாற இதை கொடுக்குறாங்கன்னா அரசியலில் கலைத்துறையில் இந்த மாதிரி எல்லா இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சமூகத்தில் ஒன்றி இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் இந்த மரியாதையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எஸ்பிபி சாருக்கு கூட பாத்தீங்களா இவங்களோட தமிழ்நாட்டு அரசு சார்பாக நடந்ததுன்னு சொல்கிறாங்க இருபத்தி நாலு காவலர்கள் மூணு முறை சுட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ த்ரீ செவன்டி டூ அப்படின்ற மாதிரி இரு எழுபத்தி இரண்டு குண்டு முழக்கங்கள் எஸ்பிபிசாருக்கு வந்து கிடச்சிது மரியாதை பண்ணாங்க அப்படின்றது இருக்குது ஸோ இது வந்து அரசியல் மட்டும் இல்லாமல் கலைத்துணையினருக்கும் இராணுவ வீரர்களுக்கும் வீரமனைய மரணம்லாம் அடையிறாங்க பார்த்தீங்களா அவங்க அவங்களுக்கும் வந்து இராணுவ மரியாதை வந்து கிடைச்சிட்டு தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸோ இதுதாங்க இந்த இருபத்தி ஒன்று குண்டு முழக்கத்துக்கு பின்னாடியில் இருக்க ஒரு வரலாறு இராணுவ மரியாதையோட ஹிஸ்டரி இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மேலும் பல சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்